கிளிநொச்சியில் ஆரம்பித்த நிகழ்வு கைதடியில் இன்று ஆரம்பமாகி சங்கிரியன் தோப்பில் முடிவடைய போகின்றது. இன்றைய இந்த கைதடி பிள்ளையார் கோயில் ஆரம்பமாகி எங்களுடைய நடைபயணம் செம்மணி புதைகுழியில் 1995 சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் புதைத்து புதைக்கப்பட்ட 650 மேற்பட்ட எமது உறவுகளுக்கான அஞ்சலியுடன் ஆரம்பமாகியது. அந்த சம்பவங்கள், அந்த இன்று நல்லாட்சி தத்துவம் என்று கூறுகின்ற ஒரு சமாதான புறாவாக வர்ணிக்கப்படுகின்ற சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் தான் கிருஷாந்தி படுகொலை உட்பட அந்த 650 பேர் புதைக்கப்பட்டது. நாங்கள் வரலாற்றை மறக்கவில்லை, மீண்டும் நினைவூட்டியிருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பெற்றோர், அந்த காணாமல் போனவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் உருக்கமான முறையில் அந்த நிகழ்வை அந்த இடத்தில் நடத்தியிருந்தார்கள். இந்த கிருஷாந்தி படுகொலையில் சாட்சியாக இருக்கின்ற படைத்தரப்பு அதிகாரி கூட இன்று வரை ஒரு அந்த சரியான தீர்வு, நியாயம் கிடைக்கவில்லை. இதுதான் உள்நாட்டு பொறிமுறையின் ஒரு உதாரணமாக கொள்ள முடியும். நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக எந்த ஒரு தீர்வையும் எட்ட முடியாது. கால இழுத்தடிப்பு என்பது எங்களுக்கு நீதி கிடைக்காமல் செய்யப்படுகின்ற ஒரு நிலைமையாக நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் இந்திய தூதுவர் ஆலயத்தில் கௌரவ நடராஜன் ஐயா அவர்களிடம் இந்த எங்களுடைய மகஜரை கையளித்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்திய மத்திய அரசாங்கம் எங்களுடைய அந்த துன்ப துயரங்களை கணக்கில் கொண்டு எங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணையை ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய எண்ணப்பாட்டை, அந்த நிலைப்பாட்டை மாற்றும் என்று நம்புகின்றோம். இந்த மக்களுடைய அவலங்கள் தொடர்பாக நேரடியாக பார்க்கின்றார்கள். எனவே இந்த மாற்றம், இந்திய அரசினுடைய மாற்றம் எங்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வையும் பெற்றுத்தரும் என்று நம்புகின்ற வகையில் நாங்கள் இந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி நாங்கள் இந்த மகஜரை கையளித்திருக்கின்றோம். தொடர்ந்தும் வடக்கு மாகாண சபை முதலமைச்சரிடம் ஒரு மகஜர் கையளிக்கப்படும். இறுதியாக சங்கிரியன் தோப்பில் சென்றடையும். இன்று 30வது இப்பொழுது கூடிக்கொண்டிருக்கின்றது ஐநாவினுடைய பேரவை. இதன் போது கூட இந்த செய்தி மிக தெளிவாக அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையின் ஊடாக எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான நியாயத்தை பெற்றுக்கொள்வோம் என நம்புகின்றோம்.